ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூசிஹெச் ராஜ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை வாட்ஸ்அப் மூலமா எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க எப்படி சென்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காச்சும் நம்ம ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம், கேமரா அதாவது லைவாக ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம், பிக்சர் சென்ட் பண்ணலாம், ஆடியோ சென்ட் பண்ணலாம், நம்ம இருக்கிற லொக்கேஷன் சென்ட் பண்ணலாம், காண்டாக்ட் சென்ட் பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சென்ட் பண்ணுறது ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ அவங்க இப்படி கொடுக்கலன்னும் போது நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதாவது ஏபிகேனா ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஏபிகே அப்படின்ற அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டிஎக்ஸ்டியாகவும் மாற்றிக்கலாம், டிஓசின்னு போட்ட டாக்குமெண்ட், அதே மாதிரி ஜேபிஜேலாம் போட்டிங்கன்னா வராது, இந்த டாக்குமெண்ட் ஃபைலுக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப் ஓப்பன் பண்ண எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஆப்புக்கும் கடைசியாக அதான் வந்து அப்ளிகேஷனோட அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட ஃபார்மெட். ஸோ இந்த ஏபிகே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்பை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ண போகிறேன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு இந்த கடைசியை கிளிக் பண்ண, கடைசியில் இந்த ஏபிகேவை எரேஸ் பண்ணிவிட்டு டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட் அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு அட்டாச் சிம்பிள் அதை போனீங்கன்னா டாக்குமெண்ட். சரி, ஆப்ஸ் போங்க. ஆப்ஸ் போன அப்படின்னா எல்லாமே ஏபிகேவில் இருக்கிறதுனால அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. இது மட்டும் பாருங்கள், டிஎக்ஸ்டின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப் அதாவது டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டில் நான் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் எப்படி ஏபிகேவுக்கு மாத்திரம்னு பாருங்கள். இப்போது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்துடுச்சு. இதில் போனோன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்டி ஃபார்மெட் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆச்சு. இப்போ நான் இந்த ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மீடியா வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்துக்கோங்க, பாருங்கள் பேரலல் ஸ்பேஸ் டிஎக்ஸ்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ரீநேம் கொடுங்க. ரீநேம் போய்ட்டு அந்த டிஎக்ஸ்டியை டிலீட் பண்ணிவிட்டு ஏபிகே அப்படின்னு சொல்ல போட்டு ஓகே கொடுங்க. எஸ், இப்போ வந்து அது ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.